Hi friends, welcome to akkasteachingmaths. Exercise 9.3 is a concept video that we will talk about. Fundamental theorem of integral calculus and their application. So, this is the first fundamental theorem, second fundamental theorem. So, we will talk about this. This is the most important video properties and the properties we use. So, first, we will talk about the first fundamental theorem of integral calculus. Exercise 9.2 is limit of a sum of f of x curve. Close interval a, b ல பாத்துるோம் so close interval a, b ல f of x ன்ற கர்வ பாத்துるோம் இந்த கர்வ வந்து எத்தனை சப் இன்டர்வலா வேணாலும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் so இது வந்து a ல இருந்து b குள்ள இருக்க கர்வ so புக்க பாருங்க பேஜ் நம்பர் 98 எடுங்க தியரம் 9.1 தேற்றம் அப்படினு போட்டுருப்பாங்க தமிழ் மீடியம் புக்ல if f of x be a continuous function defined on the close interval a, b so இது f of x ன்ற கர்வ so இது வந்து கண்டினியூஸா இருக்கு எந்த பிரேக்கேஜும் இல்ல இந்த கர்வ வந்து continuous and a to b in the close interval pillar okay va? So if we have this f of x equal to integral over a to x first fundamental theorem la, limit vandhu a la irundhu inda inda point da a la irundhu somewhere inge irukku x nu vechukonga so a la irundhu x varaikku eduthupanga so a to x f of u inge u nu irundhuchna inge du nu da ponnum inge x nu irundhuchna inge dx nu da ponnum so inda a odiye value vandhu x a vida less than x a irukum inda x odiye value vandhu less than b a irukum okay va so inge paathinga appadina f of x a x a poruthu namba differentiate pannom appadina namakku kedaikkira this small f of x இது எப்படி சொல்வாங்க அப்படினா f of x capital f of x is an anti derivative of small f of x அப்படினு சொல்வாங்க சோ அது உங்க புக்ல கொடுத்திருப்பாங்க அந்த லைனும் பாருங்க so integral over a to x ன்றது first fundamental theorem of integral calculus இதே second fundamental theorem of integral calculus அப்படினா எப்படி இருக்கும் பாருங்க so second fundamental theorem of integral calculus ல இங்க வந்து limit a to x எடுத்தாங்கல first இதுல second இதுல எப்படி எடுப்பாங்க அப்படினா integral over a to b இந்த full இத எடுத்துப்பாங்க ஓகேவா இந்த full close interval எடுத்துப்பாங்க so அந்த லைன் படிக்கணும் பாருங்க if f of x is a continuous function as usual இந்த curve வந்து continuous ஆ இருக்கு எதுல அப்படினா a to b ன்ற close interval குள்ள so capital f of x வந்து anti derivative of small f of x ன்னு சொல்வாங்க so அது வேற மாதிரி எப்படி எழுதிக்கலாம் அப்படினா d capital f of x divided by dx equal to small f of x இப்படி கூட சொல்லலாம் ஓகேவா சோ f of x is the anti derivative of small f of x சோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படினா full interval இங்க எடுத்துப்பாங்க இதுல வந்து பாதி தான் எடுத்துப்பாங்க சோ a to b ன்ற full limit எடுத்துக்கிட்டு f of x dx equal to f of b minus f of a சோ இந்த full இதுல இருந்து இந்த f of a வை சப்ராக்ட் பண்றாங்க சோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க ஓகேவா so first na a ல இருந்து x வரைக்கும் second na a to b ஃபுல்லாவே எடுத்துப்பாங்க so இதுதான் first fundamental theorem second fundamental theorem இது புரிஞ்சதா எப்படி சொல்றன்றது இத டவுட் இருந்துனா கேளுங்க so இதுக்கு அப்புறம் நம்ம properties தான் பார்க்க போறோம் ஃபுல்லா so properties பாருங்க மொத்தம் ஒரு 12 properties இருக்கு இந்த 12 properties அத நம்ம சம்ல யூஸ் பண்ணுவோம் first 5 வந்து அப்படியே கொடுத்திருப்பாங்க ரிமைனிங் இருக்க properties க்கு வந்து ப்ரூஃப் கொடுத்திருப்பாங்க அத நம்ம அடுத்த வீடியோஸ்ல பாப்போம் so இப்ப பாருங்க first property integral over a to b f of x dx இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா x க்கு பதிலா வேற வேரியபிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப இங்க வந்து x க்கு பதிலா u ன்ற வேரியபிள் சேஞ்ச் பண்ணிருக்காங்க சம்ல நம்ம போடும்போது x க்கு பதிலா y x க்கு பதிலா z எந்த வேரியபிள் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப இந்த லோவர் லிமிட் அப்பர் லிமிட் இருக்குல்ல இந்த லோவர் லிமிட் வந்து அப்பர் லிமிட்டை விட சின்னதா தான் இருக்கும் சோ இது சின்ன வேல்யூவா இருக்கணும் இது பெரிய வேல்யூவா இருக்கணும் இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த லிமிட் இருக்குல்ல இந்த லிமிட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் சேஞ்ச் பண்ணி எழுதும் போது ஒரு மைனஸ் வரும் இப்போ நான் இங்க சொன்னேன் லோவர் லிமிட் வந்து சின்னதா இருக்கணும் அப்பர் லிமிட் பெருசா இருக்கணும் இப்போ லோவர் லிமிட் வந்து 0 அப்பர் லிமிட் 1 f of x dx அப்படினா இத நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணும்போது 1 இங்க வந்து 0 மேல போய்டும் அப்ப சேஞ்ச் பண்ணும்போது -1 வரும் ஓகேவா f of x dx ரிமைனிங் எல்லாமே சேம் தான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க இன்டகிரல் ஓவர் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இன்டகிரல் ஓவர் ஏ டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரல் ஓவர் சி டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க இன்டகிரல் ஓவர் ஏக்கு பதிலாக நான் 0 எடுத்துக்கிறேன் பிக்கு பதிலாக 2 எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி 0 to 2 அப்படின்னு இருக்குன்னா 0 to 2 நடுவில் என்ன இருக்கும் 1 இருக்கும் ஸோ அப்போ இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா
0 to 1 plus 1 to 2. இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். 0 இருந்து 1 அப்புறம் 1 இருந்து 2. சோ இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். சோ கீழ இருக்க நம்பர் எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். மேல இருக்க நம்பர் தான் பெருசா இருக்கும். இந்த f(x) dx-னா சேமா தான் இருக்கும். சோ இன்டெக்ரல இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். அதுதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க. இன்டெக்ரல் ஓவர் a to b alpha f(x) + beta g(x) into dx அப்படி இருந்துச்சுனா இந்த இன்டெக்ரலையும் dx ஐ உள்ளார கொண்டு போய் எழுதும்போது இந்த alpha beta வெல்ல வந்துரும். சோ alpha into integral over a to b f(x) dx னு வரும் plus beta into integral over g(x) dx னு வரும். அது ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் யூன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி f(x) dx னு இருக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்றோம், நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப இன்டெக்ரலும் சேஞ்ச் ஆகும், இங்க இருக்க இன்னர் வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அப்ப இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஏ டு பின்ற லிமிட் வந்து சி டு டின்ற லிமிட்டா சேஞ்ச் ஆகும். இது வந்து நம்ம சம் போடுவோம். அந்த சம் போடும்போது இந்த ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்ட்டு. இப்போ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்றத மட்டும். ஸோ ஏ டு பின்ற லிமிட் வந்து சி டு டின்ற லிமிட்டா சேஞ்ச் ஆகும். இதுக்கு பதிலாக என்ன எடுத்துருக்கோம், இங்கே ஜி ஆஃப் யூன்னு எடுத்துருக்கோம். ஸோ ஜி ஆஃப் யூ இது டிஎக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணும். டிஎக்ஸ்னா இதை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா வித் ரெஸ்பெக்ட் டு யூ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஎக்ஸ் டிவைடட் பை du equal to d of g of u னு வரும் divided by du. இந்த du இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா மல்டிபிளிகேஷன்ல இங்க du னு வரும். அதுதான் இங்க எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இது எப்படி போடுறோன்றது புரியுதா? சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ப இந்த மாதிரி பண்ணுவோம். லிமிட் சேஞ்ச் ஆகும், இங்க இருக்க இன்ன வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இது பாருங்களேன், வேர் ஜி ஆஃப் சி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணுமே இல்லை. ஏ நம்ம போட்டோம் அப்படின்னா சி கிடைக்கும், பின் போட்டோம் அப்படின்னா டீன்ற லிமிட் கிடைக்கும். ஸோ இந்த சேஞ்ச் லிமிட் வந்து கிடைக்கும். ஸோ இது புரியல அப்படின்னா இப்போ பாத்துக்கோங்க, நான் சம் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அடுத்தது சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க. இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி f(x) dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி f(a) plus b minus x into dx. ஸோ இந்த ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணி அதில் எக்ஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அது இது. ஓகேவா? ஸோ இது மோஸ்ட் ஆஃப் நிறைய சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஏவோடைய வேல்யூ ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா லோவர் லிமிட்ல ஜீரோன்னு வரும், அப்பர் லிமிட்ல பி f(x) dx-னு வரும். ஸோ இந்த ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணி எக்ஸை சப்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ ஜீரோ பிளஸ் பி என்னது, பி மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ ஏவோடைய வேல்யூ ஜீரோவா இருந்துச்சுன்னா இப்படி எழுதுவோம். ஸோ அது சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி. செவன்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க, லிமிட் வந்து ஜீரோ டு டூ ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, இன்டெக்ரல் ஓவர் ஜீரோ டு டூ ஏ f(x) dx-னு கொடுத்துட்டாங்கன்னா இதை நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். இன்டெக்ரல் ஓவர் ஜீரோ டு ஏன்னு எழுதிட்டு f(x) plus 2a minus x ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க ரெண்டு லிமிட் a plus b இருந்ததுனால a plus b minus x ன்னு எழுதணும். இங்க 0 plus 2a 2a தான். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கிறோம், 2a minus x. எய்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க, f(x) வந்து ஈவனா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஏ டு ஏ f(x) dx இந்த ஃபார்மேட்ல இருந்து f(x) வேல்யூ ஈவனா இருந்துச்சு அப்படின்னா அது 2 இன்டு இன்டெக்ரல் ஓவர் 0 டு ஏ f(x) dx-னு எழுதிக்கலாம். அடுத்தது மைனஸ் ஏ டு ஏ இந்த லிமிட்குள்ளார இப்படி இந்த ஃபார்மேட்ல இருந்து f(x) வந்து ஆடா இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஈவனா இது, ஆட்னா இது. ஸோ டென்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க, இஃப் f(2a) மைனஸ் x ஈக்குவல் டு f(x) இப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் ஏ டு 2a f(x) எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 இன்டு இன்டெக்ரல் ஓவர் ஏ 0 டு ஏ f(x) dx அந்த மாதிரி மாத்தி எழுதிக்கலாம். லெவன்த் ப்ராப்பர்ட்டி, இதை இதுல வந்து பாசிட்டிவ்ல இருக்கும், இது நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் ஓவர் 0 டு 2a f(x) dx ஈக்குவல் டு 0. டுவெல்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க, இன்டெக்ரல் ஓவர் 0 டு ஏ x f(x) இன்டூ dx. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வரைக்கும் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் f(x) dx அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இங்க எக்ஸ் f(x) கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இது இருக்கு. ஸோ எக்ஸ் சைன் எக்ஸ் இல்ல காஸ் எக்ஸ், ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இல்லாமல் வேற ஏதாவது ஃபங்க்ஷன் e பவர் x அந்த மாதிரி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 டு a x f(x) dx ஈக்குவல் டு a பை 2 இன்டெக்ரல் ஓவர் 0 டு f(x) dx னு எழுதிக்கலாம். ஸோ இது எப்போ இப்படி எழுத முடியும் அப்படின்னா f(a) மைனஸ் x வந்து f(x)க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்க, இதுக்கு வந்து 0 டு a லிமிட், இதுக்கெல்லாம் 0 டு 2 a லிமிட். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இங்க x f(x) இருக்கு, இங்க
வெறும் f of x னு இருக்கு சோ நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு கம்பேர் பண்ணி படிங்க இது பாத்தீங்க அப்படினா 9th உம் 10th உம் பாத்தீங்கன்னா ஈவன் ஆட் ஃபார்மட்ல இருக்கும் சோ இப்போ இன்டெக்ரல் வந்து minus 1 to 1 இருக்கு அப்படினா f of x ஈவனா இருந்துச்சு அப்படினா இந்த ஃபார்முலா f of x ஆடா இருந்துச்சு அப்படினா இந்த ஃபார்முலா சோ அப்ப minus 1 to 1 வந்தாலே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் சரிங்களா அப்ப 0 to 2a வந்துச்சுன்னா இது ஒரு ஃபார்முலா இது இது இருக்கு சோ அப்ப கம்பேர் பண்ணி பாருங்க எந்தெந்த லிமிட் வச்சு எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறது சோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ 12th ப்ராப்பர்ட்டி 6th வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்